இன்று தமிழ் பேரவை என்ற அமைப்பின் கீழ் வாழ்நாள் காப்பீட்டுக் கழகத்தில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் காவிரிக்காக ஒரு கருத்தரங்கம் நடத்துவது பாராட்டுக்குரியது. நமது சமூகம், தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு கொதித்து போய் இருக்கிறது என்பதை அளந்து பார்க்கும் ஒரு வெப்பமானியாக நிகழ்ச்சியை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதுபோல் நாமெல்லாம் கலந்து கொள்ளலாமா, சட்டம் அனுமதிக்குமா என்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய நிலையில் ஒரு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை, கலந்து கொள்ளலாம் என்று துணிந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே ஒரு அதிகாரிகள், அது வேறு. ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் தமிழ் சமூகம் எவ்வளவு கொதித்து போயிருக்கிறது, எல்லா பிரிவுகளும் எல்லா கூறுகளும் தமிழ் சமூகத்தில் ஒன்று கொதித்து போய் வீதிக்கு வந்து கொண்டிருக்கின்ற காலம் இது. அளந்து பார்க்கும் ஒரு வெப்பமானியாகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நான் கருதுகிறேன். ஒரு அமைப்பையும், தமிழ் பேரவை என்ற அமைப்பையும் நீங்கள் தொடங்கி இருப்பது பாராட்டத்தக்கது. கலந்து பேசுங்கள், பல்வேறு தலைப்புகளை தர்க்கம் செய்யுங்கள், மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் பண்பாட்டோடு விவாதியுங்கள். அதனால் ஒன்றுமில்லை, ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒரு மந்தை போல் அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்பதில்லை. எல்லா கருத்துக்களும் விவாதிக்கப்பட வேண்டியவை நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தர்க்க வழிபட்ட விவாதங்கள் நடக்கக்கூடிய அரங்கமாகவும் இந்த தமிழ் பேரவை விளங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஒரு முக்கியமான நாள். பொது உடைமை தத்துவத்தை வழங்கிய ஆசான் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய 200வது ஆண்டு பிறந்த நாள் இன்றைக்கு. அவர் படிக்கும் பொழுது எழுதினார், எதிர்கால விருப்பம் பற்றி எழுதும் பொழுது எழுதினார், இன்னரும் எழுதினார். சமூகம் அனுபவித்து வருகின்ற துன்ப துயரங்களை எல்லாம் பலரும் விளக்கிவிட்டார்கள், பலரும் விளக்கிவிட்டார்கள். இந்த துன்ப துயரங்களை மேலும் விளக்குவது எனது பணி அல்ல, இந்த துன்ப துயரங்களை எப்படி நீக்குவது என்பதுதான் எனது பணி என்று கருதுகிறேன் என்றார். அதுதான் நமக்கு தேவை இப்பொழுது, அப்படிப்பட்ட சிந்தனை போக்கு தேவை. ஆன்மீகத்தில் கூட இயேசுநாதர் பாவிகளுக்கு தீர்ப்பு வழங்க நான் வரவில்லை, பாவிகளை மீட்கவே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது தீர்ப்பு வழங்குவது எளிது, அவர்களை திருத்துவது, மாற்றுவது, அவர்களுக்கு வாழ்வளிப்பது என்பதுதான் ஒரு மகானுடைய, ஒரு சமூக வழிகாட்டினுடைய கடமையாக, பொறுப்பாக இருக்க முடியும். மகான்களுக்கு மட்டுமல்ல, மக்கள் குறித்து சிந்திக்கின்ற எல்லாருக்கும் அதுவாகத்தான் இருக்க முடியும். இதற்கு என்ன தீர்வு? துன்பத்துயரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்வு என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல் என்று நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னார். உடல் சார்ந்த நோய்க்காக சொல்லும் பொழுது அதை சொன்னார். சமூக நோயை தீர்ப்பதற்கும் இதே வழிதான். நோயின் காரணத்தை அறிய வேண்டும், அதை தீர்க்கும் வழிகளை கண்டறிய வேண்டும். நோயை வர்ணித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, உரிமை பறிப்புகளை நாம் வர்ணித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதற்கு என்ன தீர்வு என்பதும் வேண்டும். உண்மையில் இந்த செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் காவேரி செய்தியை பொறுத்த வரைக்கும். அவரவர்களுடைய வரம்புக்கேற்ப ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு அந்த நிலையோடு நிற்கிறார்கள் காவேரிகளில் அரசியலில் இருக்கிறவர்கள். ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே காவேரியில் ஓங்கி குரல் கொடுக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும்
ஒன்று ஒன்று ரெண்டை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் கணக்கில் இருக்கின்றன, போராடுகின்றன. அது காவேரிக்காக மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக தமிழ் சமூகம் பல்வேறு உரிமை பறிப்புகளுக்கு ஆளாகி ஆளாகி பல்வேறு துன்ப துயரங்களை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எல்லா கலந்து ஒரு ஒளி சேர்க்கை ஒன்று உண்டாவது போல காவேரி வழியாக அது வெளிப்படுகிறது. இனிமேலும் தாங்க முடியாது, ஒவ்வொன்றாக உரிமையை பறிக்கிறார்கள். ஒரு அனாதையாக இந்தியாவிலேயே ஒரு அப்பார்டைடு என்று சொல்லக்கூடிய ஒதுக்கப்பட்ட இனமாக, ஒதுக்கப்பட்ட தாயகமாக தமிழர்களும் தமிழ்நாடும் விளங்குகின்றன என்ற ஒரு உணர்வு மக்களுக்கு வருகிறது. இந்த தீர்ப்பு பற்றிய உள் விவரங்களை எல்லாம் ஐயா ஐயநாதன் அவர்கள் இங்கே சொன்னார். ஆனால் 1974 இருந்து இன்று வரை காவேரியில் ஒரு அங்குல முன்னேற்றம் கூட நமக்கு ஏற்படவில்லை. பெரிய பெரிய தலைவர் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், எல்லாம் வல்லவர்கள், அவர்களை கேட்டுக்கொண்டுதான் கதிரவன் கூட எழ வேண்டும் விழ வேண்டும் என்ற அளவுக்கு அவருடைய தொண்டர்கள் பேசுவார்கள். இன்று வரை இழந்ததுதானே தவிர ஒரு அங்குலம் கூட காவேரியில் முன்னேற்றம் இல்லை. வேட்டையாட வந்தவன், பொருளாதார வேட்டையாட வந்தவன் வெள்ளைக்காரன். அவன் நிர்வாகம் நடத்த தொடங்கிய பிறகு நிர்வாகத்தை ஒழுங்காக செய்தான். எல்லாம் தூக்கில போட்டான், மேல்நாச்சியாரன் நாட்டை பிடித்தான், கட்டவனை தூக்கில போட்டான், புலித்தேவனை கொன்றான், எல்லாம் செய்தான். விடுதலை போராட்ட காலத்தில் பங்கேற்றவர்கள் எல்லாம் வாபூசியை செட்டிழுக்க வைத்தான், பல்வேறு தலைவர்களை சுட்டுக் கொண்டான், அந்தமான் சிறையை அடைத்தான், எல்லாம் நடந்தது. நிர்வாகம் என்று வந்த பிறகு அவன் நிர்வாக பொறுப்போடு தான் இருந்தான். காவேரியிலே இந்த பக்கமும் வெள்ளைக்கார அதிகாரிகள் தான், மைசூர் மகாராஜா பக்கமும் வெள்ளைக்கார அதிகாரிகள் பேசினார்கள். அவரவர் தரப்புக்கு விட்டு கொடுக்காமல் பேசினார்கள், 10 ஆண்டுகளுக்கு மேல் பேசினார்கள். நிர்பந்தித்து ஒப்பந்தம் இல்ல, 1924 ஒப்பந்தம், 10 ஆண்டுகளுக்கு பேசி 1924 ஒப்பந்தம் வந்தது. வழக்கு போட்டு வழக்கு இந்தியாவிலே நடத்த முடியாமல், இந்தியாவிலே முடிவாகாமல் லண்டனிலே போய் வழக்கு நடந்தது, காவேரி வழக்கு. பிறகு அதை திரும்ப வாங்கி கொண்டு வந்து இங்கே சமாதானம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். யாரும் திடீர் என்று வெள்ளைக்கார அரசு சமஸ்தானத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி திணித்த ஒப்பந்தம் அல்ல காவேரி ஒப்பந்தம், சமரசமாக பேசி உண்டான ஒப்பந்தம். அவன் காலத்தில் போட்ட அந்த ஒப்பந்தத்துல எந்த அணையும் கிடையாது. அதன் பிறகுதான் ஐயா அவர் சொன்னது போல 1928 வாக்குல கிருஷ்ணராஜ சாகர் கட்டப்படுகிறது, 34 மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது. 34 மேட்டூர் அணை திறந்ததிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து எவ்வளவு தண்ணீர் வந்திருக்கிறது என்று இந்திய அரசு அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் அமைத்த உண்மை அறியும் குழு, ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, காவேரி உண்மை அறியும் குழு என்று ஒரு நிறுவனம் அரசுடைய குழு வந்து பார்த்தது. அவர்கள் 1970 வரை, 34 1970 வரை ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 372.8 TMC தண்ணீர் மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து வந்தது. TMC என்றால் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், ஒரு TMC என்பது 100 கோடி கன அடி. 1934 வரை ஒரு ஆண்டுக்கு 372.8 TMC தண்ணீர் வந்திருக்கிறது கர்நாடகத்திலிருந்து. மேட்டூர் அணை கட்டி 50வது ஆண்டுக்கு பொற்விழா கொண்டாடினார்கள். 84 பொதுப்பணித்துறை ஒரு இதழ் நடத்தியது, நியூ இரிகேஷன் இரா என்று, அதில் ஆங்கில கட்டுரை இருக்கும், தமிழ் இருக்கும், பொன்விழா மலர் போட்டார்கள். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், 1934 வரை வந்தது 363.4 TMC தண்ணி இவ்வளவு வந்தது. காவேரி தீர்ப்பாயம் 90 அமைக்கப்பட்டு 91 ஜூன் 25 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது எவ்வளவு, 205 TMC. எந்தது என்ன எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 205 TMC. அதனால அந்த நகரை கொளுத்தி கைதானோம். இந்த தீர்ப்பு வந்தபோது நகரை கொளுத்தி சாம்பலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பணும், கொடுக்கணும்.
அவருக்கு தெரிஞ்ச டிஎம்சி. அதன் பிறகு இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி 5, அதுல 192 டிஎம்சி. அதன் பிறகு உச்ச நீதிமன்ற இப்பொழுது 177.25 டிஎம்சி. 74 நாட்டு ஆண்டவர்கள், இன தலைவர்கள், புரட்சி தலைவர், தலைவர்கள் எல்லாம் இருந்தார்களே, என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒன்று. இரண்டாவது, இந்த குறைக்கப்பட்ட 205 டிஎம்சி, 192 டிஎம்சி என்றைக்காவது செயல்படுத்தப்பட்டது உண்டா? கர்நாடக செயல்படுத்தியது உண்டா? நீங்க செயல்படுத்த வைக்க முடிந்தது உண்டா? எந்த முதலமைச்சராவது நீங்க ஐயாயிரத்தி தொலைக்காட்சிக்கு போன திமுக ரெண்டு பேர் இவங்க சட்டதா இருக்கும். முக்கிய குற்றவாளி கர்நாடகம், அந்த குற்றவாளிக்கு துணை செய்யும் குற்றவாளி மத்திய அரசு, அதெல்லாம் விட்டுருவாங்க. A1 A2 எல்லாம் விட்டுருவாங்க. இந்த ஆட்கள் இவர்களுக்குள்ளேயே, ஏன் என்றால் அதான் திரைப்பட அரசியல். எப்படின்னா கதாநாயகன் வில்லன் ரெண்டு பேர் இருக்கணும், எழுதப்படாத ஒப்பந்தம். நம்ம ரெண்டு பேரும் தான் கதாநாயகன், ரெண்டு பேரும் தான் வில்லன். நான் ஒரு நாளைக்கு ஆட்சியில் இருக்கும்போது உன்னை சாடுவேன், நீ எனக்கு என் மேல மக்கள் அதிருப்தி, நீ தான் ஆட்சிக்கு வரணும். உன் மேல அதிருப்தி வந்தா நான் தான் ஆட்சிக்கு வரணும். காட்சியில நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது என்ற உளவியல் தந்தராது. வேற யாருமே சீர்ந்து கொண்டு வரல. நாட்டு உரிமை போனார், மக்கள் உரிமை போனார் என்ன? இந்த உளவியல் அரசியல் தந்திரத்தை வைத்து இவர்கள் மட்டுமே காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எழுதப்படாத ஒப்பந்தம் ரெண்டு பேருக்கு, ஒண்ணு நீ ஆளணும், நான் ஆளணும். நாட்டு மக்களை கேடு கேட்டால என்ன? இந்த குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க. யாராவது பெற முடிஞ்சதா? இந்த 205 டிஎம்சியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி இந்திய அரசின் அரசுகளிலே போடப்பட்டது. 1991 நவம்பரிலே போடப்பட்டது. கெசட்ல போட்டு விட்டால் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டம் 1956 பிரிவு 6 உட்பிரிவு 2 கெசட்ல தண்ணீர் தகராறு தீர்ப்பாயம் வழங்கிய ஒரு தீர்ப்பு அரசு இதழில் வெளியிடப்பட்டு விட்டால் நடுவண் அரசு அரசியலில் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சமம். 6-2 சரி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி சமந்தானது, கெசட்ல போட்டாச்சு. அந்த கெசட்ல போட்டதை செயல்படுத்தி வைக்க முடிந்ததா? இவர்களெல்லாம் கூட்டணி அரசு இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸோட கூட்டணி இருந்திருக்கிறார்கள், பாஜகவோட கூட்டணி இருந்திருக்கிறார்கள், நடுவர் அரசோட கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். என்னைக்காவது செயல்படுத்த முடிஞ்சவங்களால இந்த இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி கெசட்ல போட்டதை செயல்படுத்தி வைக்க முடிந்த கொம்பர் யார், தலைவி யார்? யாரும் இல்ல. பேச்ச பாத்தீங்கன்னா கெசட்ல போட்டதே நாங்க தான் போட வச்சோம். இதே பேச்சியா நான் சொல்றது, ஏட்டு சுரைக்காய், ஏட்டு சுரைக்காய் கறிக்காகுமா? அவர் கெட்டிக்காரத்தனமா கெசட்ல போட்டு ஒதுங்கிக்கிறான். 1991 நரசிம்மராவ் காங்கிரஸ் தலைமை அமைச்சர் கேசட்ல போட்டு ஒதுக்கிட்டார், செயல்படுத்தவே இல்லை. அடுத்து வாஜ்பாய் வந்தார், அவரும் செய்யல. இந்த இறுதி தீர்ப்பு வந்த பொழுது அது வழக்குக்கு போச்சு. 2013 உச்ச நீதிமன்றம் தான் கட்டளை இட்டது, ஒரு மாதத்துக்குள்ள கெசட்ல போட்டு நிறைவேற்றுங்கன்னு 2013 கட்டளை போட்டுச்சு. ஜனவரி மாதம் 2013 பிப்ரவரி 19 கெசட்ல போட்டாரு மன்மோகன் சிங். என்ன செய்தார் தெரியுமா? கெசட்ல போட்டாரு, மேலாண்மை வாரியம் அமைக்காம ஒதுங்கி கொண்டார். ஒதுங்கிட்டாரு. இவர் நரேந்திர மோடி, ஒரு ஐயா சுல்தான் சொன்னார், நரேந்திர மோடிய வைஸ்ராய் வாரன் கேஸ்டி அப்படின்னு சொல்றது. வைஸ்ராய் வாரன் கேஸ்டிங் தான் நரேந்திர மோடி. எப்படி அடிச்சு சூறையாடுறதுக்கு இருந்தாலும் வைஸ்ராய் வாரன் கேஸ்டி, அவனுக்கு இம்பீச்மெண்ட் லண்டன் பார்லிமெண்ட்ல ரொம்ப கொடுமையா நடந்துக்க வைஸ்ராய் வெள்ளக்கார அரசே அவனை கண்டனம் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு கிழக்கிந்திய கம்பெனியின் வைஸ்ராய் வாரன் கேஸ்டிங் போல வடக்கிந்திய கம்பெனி, பன்னாட்டு கம்பெனிகளுடைய வைஸ்ராய் வாரன் கேஸ்டிங் தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி எதையும் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்ய மாட்டார், செய்யவே இல்லை. எழுதி உரிமையை பறிக்கிறான் கர்நாடகத்துக்காரன். ஏன் எழுதின்னு சொல்றோம்? அது ஒரு மாநிலம் தான். நாம தண்ணீர் பிரச்சனையை கேட்கிறோம்,
சட்டத்தை கேட்கிறோம், இவ்வளவு குறைச்சாலும் குறைச்சிட்டு அதையாவது கொடுன்னு கேட்கிறாங்க. நம்ம ஊர் நிலைமை கேட்கிறோம். அவன் என்ன செஞ்சான், 91 நவம்பர்ல கெசட்ல போட்டதுக்காக, டிசம்பர்ல கெசட்ல போட்டாங்க, உச்சநீதிமன்றம் நவம்பர்ல தீர்ப்பு கொடுத்தது. பங்காரப்பா என்று ஒரு காங்கிரஸ்காரர், முதலமைச்சர் பங்காரப்பா, அவங்க பிரதமர் கெசட்ல போட்டதை கண்டிச்சு முழு அடைப்பு நடத்தினார் பங்காரப்பா. அரம்பர்களை, ரவுடிகளை ஏவி, கன்னட வெறியர்களை ஏவி, 70 பேருக்கு மேல தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். 91 கொஞ்சம் வயசானவங்களுக்கு நினைவு இருக்கும், 91 நடந்தது. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வீடுகளை எரித்தார்கள், தமிழர்களுடைய வணிக நிறுவனங்களை சூறையாடினார்கள், கொளுத்தினார்கள். 2,00,000 பேர் அகதிகளாக வந்தார்கள். எல்லையோரங்களில் 2 அகதி முகாம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா திறந்தார். ஒன்னு கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று அந்த இடம் ஞாபகம் இல்லை எனக்கு. அகதி முகாம் கர்நாடகத்திலிருந்து 2,00,000 தமிழர்கள் காடுகளில் பதுங்கி பதுங்கி வந்தார்கள் தமிழ்நாட்டில், 91. கர்நாடக தமிழர்கள் காவேரியில தண்ணி கேட்டார்களா, போராடினார்களா? இல்ல தமிழ்நாட்டில் நாம யாரு கன்னடர்களை அடித்தோமா, கன்னட நிறுவனங்களை தாக்கினோமா? 91 எதுவுமே இல்லை. இப்ப நீங்க தண்ணீர் பிரச்சனையை எப்படி மாற்றுகிறார்கள், இனப்பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். நாம் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்கிறோம், அவன் இனப்பிரச்சனை கன்னட தமிழன் என்ற பிரச்சனையை மாற்றுகிறான். மாற்றியவர்கள் யார்? இந்திய தேசியம் பேசக்கூடியவர்கள், பாரத மாதாவின் பவித்திர புத்திரர்கள். வேறு யார்? காங்கிரஸ்காரர் பங்காரப்பா. பிஜேபி என்ன உத்தமர்கள கர்நாடகத்தில், அவர்களாட்சியும் நடந்தது. இப்ப சித்தராமையா பேசுகிறார், 2016 என்ன நடந்தது? இதே தீபக் மிஸ்ரா ஆயம் வழக்கை விசாரிக்கும் போது 10,000 தண்ணி விடுங்க, 6,000 கனடி விடுங்க, அப்புறம் 2,000 கனடி விடுங்க சொல்லிச்சு. காவேரி மேலாண்மை வாரியத்தை ஒரு மாதத்துக்குள்ள அமைக்க வேண்டும் என்று சொன்னார். 2016 செப்டம்பர் 20 தீபக் மிஸ்ரா, அமிதபராய் கண்களுக்கு ராயம். அப்புறம் அக்டோபர் 4 அமைக்க வேண்டும் சொன்னார். இதுதான் ஒரு மாதத்துக்கு மேல கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் போக்குவரத்து இல்லை, இந்தியா பாகிஸ்தான் கூட அப்படி இல்லை. நீங்க மறந்துடாது. 200 பேருந்துகள், கேபிஎன் பேருந்துகள் கொளுத்தப்பட்டன. கேபிஎன் முதலாளி செய்த குற்றம் என்ன? தமிழனாய் பிறந்ததை தவிர அவன் என்ன குற்றம் செய்தான்? தண்ணீர் கேட்ட எங்களோடு போராடினார் கேபிஎன் முதலாளி. இதை செய்தது யார்? காங்கிரசும் பாஜகவும் கொடிகட்டி ஆளக்கூடிய, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்கக்கூடிய, இந்திய தேசியம் பேசக்கூடிய அந்த மாநிலத்தில் தான் அவர்களுடைய பாதுகாப்பு நடக்கிறது. ஒரு இன பிரச்சனையாக இதை மாற்றி இன வெறியாக மாற்றினார்கள். அதற்கு கூட நாம் எங்கேயாவது கர்நாடகத்தை பசப்படுத்திருக்கோமா? கர்நாடகத்தை தாக்கணுமா? தொடர்ந்து இதை செய்கிறார்கள். ஒரு PhD படிக்கிற பையன், அவன் ஏதோ முகநூல்ல போட்டான், அவனை பிடிச்சி, அதாவது காவேரி தமிழ்நாட்டு சொந்தம்னு போட்டான், அவனை பிடிச்சி அடிச்சு மண்டி போட வைத்து, மன்னிப்பு கேட்க வைத்து, காவேரி கர்நாடகத்தான் சொந்தம்னு சொல்ல வைத்து, காணொலி எடுத்து வெளிப்படுத்தினார்கள். ஒரு சரக்குந்து ஓட்டுநர், சற்று வயதானவர், அவர் சட்டையை கழட்டி அடிச்சு உட்கார வச்சு காவேரி கர்நாடகத்தான் சொந்தம் என்று சொல்ல வைத்து அவமானப்படுத்தி காணொலி போட்டு நமக்கெல்லாம் அனுப்பினார்கள். இதுதான் காங்கிரஸ் இந்திய தேசியம் பேசக்கூடிய நாடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய, பாஜக ஆளக்கூடிய கர்நாடகத்தில் உள்ள வெறி. நாம் ஏதாவது பேசணும்னா இவங்க, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தமிழ் சாவனிஸ்ட், எங்களுக்கு எல்லாம் பட்டா தமிழ் சாவனிஸ்ட், அது தனி கோப்பு உண்டு, கியூபி உண்டு, அதெல்லாம் பார்ப்பாங்க கேட்பாங்க. யாரே என்ன பண்ணோம், இனவெறி எடுத்து என்ன செஞ்சோம்? உரிமையை தான் கேட்கிறோம், உரிமை பறிக்கப்பட்ட உரிமையை கேட்கிறோம். ஆனால் இந்திய தேசியம் பேசக்கூடியவர்கள், பாஜகக்காரர்கள், காங்கிரஸ்காரர்கள், மதச்சார்பற்ற ஜனதா தளக்காரர்கள் போலோச்சுகின்ற கர்நாடகத்திலே இன வெறியாட்டம். ஹிட்லர் பாசிசம் கூட இவ்வளவு அவமானப்படுத்திருக்க மாட்டான், பெண்கள் அவமானப்படுத்தி இவ்வளவு பண்ணிருக்க மாட்டான் தமிழ் பெண்களை. அவ்வளவு மோசம் ஒரு காவிரி பிரச்சனைக்காக தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இதை நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தண்ணீர் பிரச்சனையை இன பிரச்சனையாக மாற்றிவிட்டார்கள் அவர்கள். இது வெறும் தண்ணீர் பிரச்சனை இல்லைன்னு புரியணுமா இல்லையா?
அதை புரியாம தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் தண்ணீர், கஞ்சி குடிப்பதற்கில்லா அதன் காரணங்கள் இவை என்ற அறிவுங்கள்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவிப்பார் என்று பாரதியார் விடுதலை போராட்ட காலத்தில் பாடினார். இதையெல்லாம் பார்க்காம தண்ணீர் அளவை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம், எல்லாம் பேச வேண்டியதுதான். ஆனால் எங்கே அவன் போயிட்டு இருக்கா? இன பிரச்சனை. இந்த இனவெறிக்குத்தான் இந்திய அரசு துணை செய்கிறது நண்பர்களே. கன்னடர்களுடைய இந்த இனவெறிக்குத்தான் இந்திய அரசு துணை செய்கிறது. இந்த இனவெறிக்குத்தான் இப்பொழுது தீபக் மிஸ்ரா ஆயர் துணை செய்கிறது. நீதிபதி தீபக் மிஸ்ரா ஆயர் இப்பொழுது துணை செய்கிறது. இந்த இனவெறிக்குத்தான் துணை செய்கிறது. கர்நாடகம், இந்திய அரசு, உச்ச நீதிமன்றம் மூன்றும் ஒரே போட்டியில் இருக்கின்றன. எந்த காலத்திலாவது இந்த 208 TMC 198 TMC செயல்படுத்த ஏன் வரவில்லை? வாஜ்பாய் காலத்தில் வரவில்லை. வாஜ்பாய் காலத்தில் 98 ஒரு குழு போட்டாங்க, ஆணையம் காவேரி அத்தாரிட்டின்னு போட்டாங்க. காவேரி அத்தாரிட்டின்னு போட்டாங்க ஆணையம். அது தலைவர் யார் என்றால் பிரதமர் தான் தலைவர். உறுப்பினர்கள் யார் என்றால் 4 மாநில முதலமைச்சர். உறுப்பிடுமாது அரசியல் தலைவர்களை போட்ட உருப்பிடுமாது. தெரிந்தே போட்டார்கள். நம்ம ஊருக்காரர் அதை தெரிஞ்சு ஏத்துக்கு வந்தார். கலைஞர் அப்ப முதலமைச்சர் கீழே எழுதி போட்டான். அதுல என்ன போட்டான்னா, கான்சென்சஸ் அடிப்படையில முடிவெடுப்பதுன்னு போட்டான். 4 பேரும் ஒத்துக்கொண்டால்தான் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி 4 பேரும் ஒத்துக்கொண்டு கான்சென்சஸ் ஒத்த கருத்து வந்தால் இந்த காவேரி அத்தாரிக்கு ஒரு முடிவெடுக்கலாம் என்று போட்டார்கள். எதிர்த்தோம், நாங்க எதிர்த்தோம், போராட்டம். தஞ்சாவூர்ல உழவர் அமைப்புகள் நாங்கெல்லாம் சேர்ந்துதான் போராடணும். டாக்டர் MR சிவசாமி எல்லாம் அழைத்துதான் வந்து நாங்க போராடணும். எப்படி போட்டீங்க? வெற்றி வெற்றி என்று வந்தார்கள் கலைஞரும் துறைமுருகனும், வெற்றி வெற்றி என்று சொல்லி வந்தார்கள். இனிப்பு அடைந்தார்கள். அது செயல்படவே இல்லை. யார் காலத்தில் இல்லையே? நாங்க கேட்கிறோம், நர்மதை இருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் உற்பத்தி ஆகி மகாராஷ்டிரா வழியாக வந்து குஜராத்தில் கடலில் கலக்குது. அவங்களுக்கு தகராறு இருக்கு. அவங்களுக்கு காவேரி தீர்ப்பாயம் போடுவார். காவேரிங்க தீர்ப்பாயம் திருப்பினர் போடப்பட்டது, தீர்ப்பு சொன்னது, செயல்படுது. நர்மதா அத்தாரிட்டி செயல்படுது. கண்டிப்பிச்சிக்கானா கோதாவரி மகாராஷ்டிரா ஆந்திரா இதுக்கெல்லாம் உள்ளது, அதுக்கு செயல்படுது. கிருஷ்ணா மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆந்திரா உள்ளது. முதல்ல ஒரு தீர்ப்பாயம் போட்டு செயல்படல, அடுத்த தீர்ப்பாயம் போட்டு தீர்ப்பு செயல்பட்டு நீங்க தண்ணியை பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு சண்டை வம்பு இல்லை. நர்மதைக்கு தீர்ப்பாயம் செயல்படும், கோதாவரிக்கு தீர்ப்பாயம் செயல்படும், கிருஷ்ணாவுக்கு தீர்ப்பாயம் செயல்படும், காவேரிக்கு செயல்படாது என்றால் என்ன அர்த்தம்? இந்திய அரசு இனப்பாகுபாடு பார்க்கிறது. இந்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் நடைமுறை உண்மை இருந்து சொல்கிறோம், கற்பனை இருந்த எங்களுடைய கோபத்தில் இருந்த செயல்படவில்லை. அந்த ஆறுகளுக்கு எல்லாம் செயல்பட இங்க செயல்படாதா? இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த உடனே தண்ணி தரால் வந்தது. உலக வங்கியினுடைய ஒரு அதிகாரி தலைவர் வந்து உட்கார்ந்து கொண்டு கராச்சியில பட்டித நேர்வையும் அயூப் கானை வைத்து பேசி ஒரு உடன்படிக்கை போட்டார். 1960 போட்டார். இன்று வரை செல்லுகிறது. 3 ஆறுகள் பாகிஸ்தானுக்கு, 3 ஆறுகள் இந்தியாவுக்கு. எல்லா 6 ஆறுகளும் இமயமலையில இந்திய பகுதியில் உற்பத்தி ஆகி ஓடக்கூடியவை தான். சிந்து, சீலம், செனாப் 3 பாகிஸ்தானுக்கு, ரவி, பியார், சட்லஜ் 3 இந்தியாவுக்கு. போர் 3 தடவை நடந்திருக்கிறது. 6 ஆற்றின் போக்கை தடுக்கவில்லை. போன ஆண்டு ஒன்று உளறினார் நம்முடைய வைஸ்ராய் வாரன் கேஸ்டிங். என்ன சொன்னார் தெரியுமா? போன ஆண்டு தண்ணியை வந்து அவ்வளவு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே சொன்ன அப்படி விட முடியாதுனாரு. உடனே பல நாடுகள் சொன்னா ஐநா மந்தத்தில் எழுப்ப போனா பாகிஸ்தானுடைய நண்பன் சீனா, உற்ற நண்பன் சீனா, அவன் பிரம்மபுத்திராவில் அணகட்ட போறேன்னு சொன்னான். பாய அடங்கிட்டாரு. நான் வந்து தண்ணிய வாரங்க என்ன சொன்னீங்களா, பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நான் தடுக்கிறேன்னு சொல்லல, உபரியா இருக்கிற தண்ணியை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் சொன்னேன் என்று பின்வாங்கினார். பாகிஸ்தான் ஒரு நாடு, இறையாண்மை இருக்கிறது, ஐநாவில் அதற்கு உறுப்பு இருக்கிறது, உலக நீதிமன்றத்தை அணுகலாம், அதற்கு நட்பு நாடுகள் பல இருக்கின்றன. நாரியத்த இனமாக இருக்கிறோம், 8 கோடி பேர் தமிழர்கள். யார் கேட்பது? அழிச்சாலும் வச்சாலும் எல்லாம் இந்தியா தான், டெல்லி தான். இந்த குரல் வெளியே கேட்காது. நம்முடைய குரல் வெளியே கேட்காது. உலக நாடுகளுக்கு இது போகாது. ஏன்?
அண்டை நாடே இதை பத்தி கவலைப்படாதா? ஆந்திரா கவலைப்படுதா? பத்தி கேரளா கவலைப்படுதா? ஊபி கவலைப்படுகிறதா? மத்திய பிரதேச கவலைப்படுதா? நாடாளுமன்ற வாதம் பேசுறாங்களா? இல்லை. என்ன ஞானம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் கூட ஆறுகள் ஓடும், ஒப்பந்தங்கள் செயல்படும். பங்களாதேஷுக்கு கங்கை ஓடுகிறது, மேற்கு வங்காளத்துல பராக்காவே தான் பிரியுது. பராக்காவிலிருந்து கல்கத்தாவுக்கு போற கங்கைக்கு பேரு ஹூக்ளி, பங்களாதேஷுக்கு போகக்கூடிய கங்கைக்கு பேரு பத்மாவதி. ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒப்பந்தம் இருக்கு, சில பிரச்சனை இருந்தது, பேசி தீர்த்துட்டாங்க. அதை யாரு வச்சு பேசினாங்க? மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதி பாசு வைத்து பேசினார்கள். அவர் கையெழுத்து போட முடியாத தவிர எல்லாம் பேசி முடித்தது அவர் தான். விட்டுட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிக்க, உங்க ரெண்டு மாநிலம் தானே, கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் பிரச்சனை தானே, நீங்க ஒரு சமாதானத்துக்கு வாங்க என்று பிரதமர் சொல்லிவிட்டார். கையெழுத்துதான் பிரதமர் போட்டார். முடிந்து கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப காவேரி மட்டும் ஓடாதா என்ன? இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? தமிழன் தமிழச்சியா? இன பாகுபாடு, அப்பார்டைட், இன பாகுபாடு தென்னாப்பிரிக்காவிலே கருப்பின மக்களுக்கு எதிராக ஒரு அப்பார்டைட் கடைபிடிக்கப்பட்டது. அதே இன பாகுபாடு தமிழர்களுக்கு எதிராக கடைபிடிக்கிறீர்கள். இதை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் தலைமை தமிழ்நாட்டிலே இல்லை. இதை எதிர்கொள்ளக்கூடிய, இதை சந்தித்து வெல்லக்கூடிய, ஜனநாயக வழியிலே, சட்ட வழியிலே சந்தித்து வெல்லக்கூடிய அரசியல் தலைமை இல்லை. வெறும் நாற்காலி தலைமைகள். அதனால என்னாச்சு? கடைசியில இதையாவது கொடு, இதையாவது கொடு என்று கெஞ்சுகிறோம். உரிமையை பறித்தவனிடம் இதையாவது கொடு என்று கெஞ்சினால் அவன் எதையுமே கொடுக்க மாட்டான். 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு ஒருத்தன் ஓடுறான், அவனை போய் பிடிச்சிட்டு அவன் கெஞ்சிறான், பணம் பண்ணி கொடுத்தா கெஞ்சி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு போப்பாடி, நீ ஓடுறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்ன சொல்லுங்கிறான்? 5 லட்சம் நீ வச்சுக்க, நான் 5 லட்சம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டான். கொடுப்பான திருட, ஏ நாயை இருக்கடா நினைக்கிறேன்னு ஓடுறான். அதுதான் நீ தமிழ நிலைமை. 365 177 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
நீதித்துறை பரிவுக்கு அப்பால் பட்டு தீபக் மிஸ்ரா செயல்பட்டிருக்கிறார். நடுநிலை தவறிய நபர், சக நீதிபதிகளின் கண்டனத்துக்கு உள்ளான நபர் தீபக் மிஸ்ரா. சலதேஸ்வர், ரஞ்சன் கோகாய், குரியன் ஜோசப், மதன் பி லோகூர் எல்லாம் அறிக்கை விட்டுட்டாங்களே பத்திரிகையில வந்து, இன்னைக்கு சொல்லிட்டுருக்காங்களே. நாங்கள் இந்த வழக்கு நடக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் காவேரி உரிமை மீட்பு குழு, பல்வேறு விவசாய அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கிறது. நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் அனுபவமாக பார்த்து இந்த வழக்கு நடக்கும்போது சொன்னோம். நடுநிலை தவறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மிஸ்டர் தீபக் மிஸ்ரா. இது சரியில்லை. கட்ட பஞ்சாயத்து ஆக போது சொல்லி தஞ்சாவூர்ல, கூடலூர்ல உச்ச நீதிமன்றமே காவேரி வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்யாதே என்று தலைப்பிட்டு சுந்தரிக்கை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். 27/7/2017 நடத்தின தேதி. அதன் பிறகு இந்த நபரிடம் தீர்ப்பு கிடைக்காது, நீதி கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு தடவையும் சொன்னோம். எங்களுக்கு வாய்ப்பாக செலமேஸ்வர் ரஞ்சன் கோகாய் செய்தியாளர் கூட்டம் நடத்தி, இவர் நடுநிலை தவறிய நபர், வேண்டியவர் வேண்டாமல் என்று பார்க்கக்கூடியவர் தீபக் மிஸ்ரா, தன்னுடைய தனக்கு வேண்டிய வழக்கு என்றால் சொன்னபடி கேட்கக்கூடிய பெஞ்ச் அமைக்கக்கூடிய நபர் சொன்னாரா இல்லையா என்று சொன்ன பிறகு, இதோ நாங்கள் சந்தேகப்பட்டதற்கு சான்று கிடைத்து விட்டது, எனவே தீபக் மிஸ்ரா ஆயம், தீபக் மிஸ்ரா, அமிதவராய், கண்டிருக்கிற மூன்று பேரும் இந்த வழக்கை, காவேரி வழக்கை இனிமேல் விசாரிக்க கூடாது, இதை கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு மாற்ற வேண்டும் என்று மனு போட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் கேட்கக்கூடியவர். அன்றைக்கே சொன்னோம், அந்த தேதி 18/1/2018, காவேரி தீர்ப்பு 16/2/2018 வருகிறது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக 18/1/2018 என்று தஞ்சாவூர்ல காவேரி உரிமை மீட்பு குழு கூடி தீர்மானம் போட்டோம். இறுதி தீர்ப்பு வழங்க அனுமதிக்க கூடாது தீபக் மிஸ்ரா ஆயத்தை, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு மாத்துங்க, அரசமைப்பு சட்ட ஆயத்துக்கு மாத்துங்க. முல்லை பெரியார் வழக்கிலே முன்னுதாரணம் இருக்கிறது. முல்லை பெரியார் வழக்கு ரெண்டு நீதிபதிகளிடையே
நடந்த உச்சநீதிமன்றம் நடந்தது, பிறகு அது ஆயத்துக்கு கான்ஸ்டியூட் பெஞ்சுக்கு மாற்றப்பட்டது. எனவே முன்னெடுத்து காட்டிருக்கிறது, இதை தோடு நிறுத்தி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 7 அல்லது 5 நீதிபதி கொண்ட உச்ச நீதிமன்ற அரசமைப்பு ஆயத்துக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு போட வேண்டும் என்று கூறினோம். யாரும் கண்டுக்கல, எந்த கட்சியும் கண்டுக்கல. இப்பொழுதும் இந்த தீர்ப்பு வந்த பிறகு சொன்னோம், 16ஆம் தேதி 16/2/2018 அந்த தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு சொன்னோம், சொன்னது நடந்துவிட்டது. மிக மோசமான தீர்ப்பு, மிக மிக அநீதியான தீர்ப்பு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு, மாநிலங்களுக்கு இடையான தண்ணீர் தகராறு சட்டம் 1956 எதிரான தீர்ப்பு, மிஸ்டர் தீபக் மிஸ்ரா வழங்கியிருக்கிற தீர்ப்பு. இதை எதிர்த்து மேல்முறையீடு கிடையாது, மேல்முறையீடு அல்ல, அரசியல் சட்ட சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தால் அரசமைப்பு ஆயம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை விட வேண்டும் என்று தமிழ்நாடு கோர வேண்டும் என்று சொன்னோம். யாரும் கேட்கலையே, எந்த கட்சியில் வைக்கல. இன்னைக்கு வரையிலும் அடிப்படையை அறுத்து விட்டார் தீபக் மிஸ்ரா. இந்த ஆறுகள் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார், மாநிலங்களுக்கு உரிமை இல்லை, இந்த காவேரி ஆறு எந்த மாநிலத்துக்கும் உரிமை இல்லை. இப்படி சொன்ன செய்தியை கேட்டோம்னா தமிழ்நாட்டில் மகிழ்ச்சி அடைந்தாங்க பல பேர். நல்லா சொல்லிட்டாயா, ஏன் மனசுல என்ன நடப்பு, கர்நாடகத்துக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். கர்நாடகத்துக்கு சொந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை. அப்புறம் யாருக்கு சொந்தம், இந்தியாவுக்கு சொந்தம், நேஷனல் அசெட் அப்படிங்கிறாரு. இந்தியாவுக்கு சொந்தம்னா என்ன பொருள், இந்திய ஒன்றிய அரசு அதிகார பட்டியலுக்கு சேர வேண்டியது அர்த்தம். மாநில அரசு அதிகாரம், ஒன்றிய அரசு அதிகாரம், ரெண்டு பேருக்கு பொதுவான அதிகாரம் என்று 3 அதிகார பட்டியல் இருக்கு. மாநில அதிகாரத்தில் உள்ள காவேரியோட ஆற்றை மத்திய அதிகார பட்டியலுக்கு மாற்றுவதற்கு ஒரு நீதிபதிக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது? உச்ச நீதிமன்றத்தின் ஆகப்பெரிய வேலை என்ன? இந்திய அரசமைப்பு சட்டப்படிதான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகின்றனவா என்று பார்த்து சொல்வதற்கு தான். நாடாளுமன்றமே ஒரு சட்டத்தை இயற்றினாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது என்றால் செல்லாது என்று சொல்லலாம். இவ்வளவுதான் இருக்கிறது. நீ புதுசா ஒரு அதிகார பதிவு செய்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அண்ணன் தம்பி 4 பேர் அப்பஞ்சத்து சண்டை போட்டா, அப்பா இறந்து போயிட்டாரு, 4 பேரும் நாட்டாமையிட்ட பஞ்சாயத்துக்கு போனாங்க. விசாரிச்சாரு, நல்ல நிலப்பா, உங்க அப்பா நிலம்லாம் பலமான நிலம், பெரிய சொத்து அது, அதனால உங்க 4 பேருக்கு சொந்தம் நினைக்காதீங்க, இது கிராமத்துக்கே சொந்தம். கிராமத்துக்கு சொந்தம்னா நாட்டாம நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஏத்துவாங்க பையன்ல. 4 பேரும் தீபக் மிஸ்ரா அதான் சொல்லியிருக்கிறார், நேஷனல் அசெட் நாட்டாம். அப்படி எந்த நாட்டாம் சொல்ல மாட்டாரு, தீபக் மிஸ்ரா விட நாட்டாம மேலானவர்கள். உண்மை கிராமத்துல விஜய் சொல்லுவான சொல்லுவானு, அண்ணன் தம்பி 4 பேர் சண்டை போட்டு போனா சொத்துக்கு, நாட்டாம பஞ்சாயத்து போனாரு, ஊர் பஞ்சாயத்துல இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, எப்பவும் சொல்லுவாங்க அது மாதிரி தீபக் மிஸ்ரா தான் சொல்லுவார், நம்ம ஊர் பஞ்சாயத்துக்காரர் கூட சொல்ல மாட்டார். நேஷனல் அசெட் உங்களுக்கு சொந்தம் இல்ல, காலி பண்றான் பாருங்க. ஒரு அடிப்படை உரிமை மாநிலத்துக்கு உள்ள உரிமைய, அதுக்கப்புறம் அடிப்படையான உரிமை ரைபேரியன் ரைட். 6 என்பது இயற்கையாக அறுத்து கொண்டு, மண்ணை அறுத்து கொண்டு ஓடி தனக்கான கரைகளை அதுவே அமைத்துக் கொள்கிறது. கங்கைக்கு கரை இல்லை ஆனால் கரை உண்டு. யாரும் கரை போடவில்லை, அதுவாக போட்டுக் கொள்கிறது. மேட்டுக்கொள்ள பார்த்து இயற்கை அடிப்படையில் 6 தானாக அறுத்து கொண்டு ஓடுவதாக 6 என்றார் பாவாணர். அரசுகள் உருவாவதற்கு முன்பாக, மன்னர்கள் உருவாவதற்கு முன்பாக, வேளாண்மை உருவாவதற்கு முன்பாக உருவானவை 6கள், மனித குலத்திற்கு முந்தியவை. எனவே அது வரலாற்று ரீதியாக எந்த வழியாக ஓடி, இயற்கை அமைப்பில் எந்த வழியாக ஓடி, யாராருக்கு என்ன பயன் கொடுத்ததோ வரலாற்று காலம் தொட்டு, அந்த பயனை புதிதாக உண்டான அரசுகளும் நாடுகளும் தடுக்க கூடாது. இதுதான் ஐபேரியன் ரைட். மரபு வழிப்பட்ட தண்ணீர் உரிமை, மரபு வழிப்பட்ட தண்ணீர் உரிமை ரைபேரியன் ரைட். அப்படித்தான் நைல் நதி எத்தியோப்பியா பகுதிகளிலே உற்பத்தியாகி சூடான் வழியாக வந்து நைல் எகிப்திலே கடலிலே கலக்கிறது. ஒப்பந்தம் இருக்கிறது அங்கே 1929 போட்ட ஒப்பந்தம், 50களிலே திருத்தப்பட்ட ஒப்பந்தம் நைல் நதிக்கு இருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. பல ஆறுகள் ஐரோப்பாவை கடந்து பல நாடுகளை கடந்து ஓடுகின்றன, இதற்கெல்லாம் ஒப்பந்தங்கள் இருக்கின்றன, செயல்படுகின்றன. ரைபேரியன் ரைட்
இதை அடிப்படையாக கொண்டுதான் 1956 இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 உருவாக்கினார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் 262 இதை பணிக்கிறது. இவர் சட்டம் ஏற்றுக்கே சொல்லுது, மாநிலங்களுக்கு இடையிலே இருக்கிற தண்ணீர் சிக்கலை தீர்க்க இவர் சட்டம் ஏற்றுக்க எந்த 262 சொல்லுது. அதன்படி உருவானதுதான் 56 சட்டம். இதையெல்லாம் மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் பின்லாந்து தலைநகரம் ஹெல்சிங்கியிலே 1966 உலக நாடுகள் பல நாடுகள் கூடி தண்ணீர் விதிகளை உண்டாக்கின. அவங்களும் ரைப்பேரி வைத்த மரபு வழி தண்ணீர் உரிமையை மறுக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது என்பதை உருவாக்கினாங்க. அதை இந்த ஆளு தீபக் மிஸ்ரா காலி பண்ணி என்ன கொண்டு வர்றாருன்னா, ஈக்விட்டபிள் ஷேர்னு ஒரு பார்முலா கொண்டு வர்றோம். ரைப்பேரி ரைட்டு சொல்லே பயன்படுத்தல, தூக்கி கடாசிட்டு ஈக்விட்டபிள் ஷேர்னா என்ன, அவரவர் தேவைக்கேற்ற நியாய பகிர்வு. அவனுக்கு தேவை எங்க ஊர்ல ஒருத்தர் பேசுவார், வங்கி அதிகாரி இருந்து ஓய்வு பெற்றவர், இந்த பிரச்சனை பேசும்போது ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு ஒதுக்கலாம் ஐயா, ஒருத்தர் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் வச்சா அடுத்த ஒதுக்க முடியுமா அவரு அவர் சொல்வாரு. அதுபோல அவரவர் தேவைக்கேற்ற நியாய பகிர்வு ஈக்விட்டபிள் ஷேர்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கு சொல்லா இருக்கும். ரைப்பேரி ரைட்டை காலி பண்றான். பெங்களூருக்கு என்ன தேவை, படுகையில் மூன்றில் ஒரு பகுதி தான் பெங்களூர் நகரம் இருக்கு, ரெண்டு பகுதி காவேரி படுகைக்கு வெளியில் இருக்கு. எனவே காவேரி தண்ணீர் சொல்றாரு, காவேரி தண்ணீர் பெங்களூர்ல மூன்றில் ஒரு பகுதிக்கு குடிநீருக்கு கொடுக்கலாம், வீட்டு உபயோகத்துக்கு கொடுக்கலாம், ஒட்டுமொத்த பெங்களூருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்பதுதான் தீர்ப்பாயம். தீர்ப்பாயம்னா நடுவர் மன்றம், மக்கள் தவறா முடிவெடுத்துட்டாங்க, ட்ரிபியூனல் என்றால் தீர்ப்பாயம், அதைத்தான் நடுவர் மன்றம்னு போட்டு போட்டு தப்பா முடிவெடுத்துட்டாங்க. இது பஞ்சாயத்து மன்றம் பண்ற மாதிரி தீர்ப்பாயம் என்று அதான் சொல்லுச்சு. இப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இவர் தீபக் மிஸ்ரா அன்கோ என்ன பண்ணுதுன்னா, பெங்களூர் இப்படிப்பட்ட நகரம் போன்றது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, குளோபல் சிட்டி அது, உலக நகரம் அது, ஒட்டுமொத்த பெங்களூருக்கு தண்ணி கொடுக்கணும் கடமை கட்டாயம் இது. எனவே அங்க தண்ணி கூடுதலா 4.75 டிஎக்சி தர்றோம் பெங்களூருக்கு. எங்க இருந்தியா தர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலாம் பாரு 192 அதை எடுத்துறேன். இதை யாராவது பேசுறாங்க கட்சியில, காவேரி போராட்டம் நடத்துறாங்க, சென்னை நகரம் பெரிய நகரம், காவேரி தண்ணி குடிநீர் போகுதுன்னு கூட வேணும், கண்டுக்கவே இல்லை. அந்த தீபக் மிஸ்ரா அங்க ஒரு டிரைவர் இல்ல, கண்டுக்கவே இல்லை. இந்த மூவர்களும் எப்படி நீ பாகுபாடா பண்ணலாம், ஒரு நீதிபதியா, பெங்களூர் நகர தண்ணி வேணும் சென்னை நகரத்துக்கு வேண்டிய இல்லையா, 4.7 டிஎம்சி எடுத்து தமிழ்நாட்டு 192 கடைசிங்க. அடுத்தது காவேரி படுகைக்கு வெளியில 28 மாவட்டம் ரொம்ப வறட்சியா கிடக்கு, கர்நாடகத்துல ரொம்ப வறட்சியா இருக்கு. அதனால அதுக்கு ஒரு 10 டிஎம்சி ஒதுக்கணும் தனியா புதுசா, அதுக்கு எங்கடா தண்ணி போறேன்னா, இந்த 192 இருக்குல்ல அதுல 10 எடுத்துக்குவோம். ஏன் அவன் ஒதுக்கி கர்நாடகத்துல 270 டிஎம்சி ஒதுக்கல வந்தோடையான, கர்நாடகத்துக்கு 270 டிஎம்சி ஒதுக்கி இருக்கு, அதை கொடுக்க வேண்டியதானே. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொன்னான் பாருங்க, சத்திரத்தை சோத்துக்கு தாத்தா எங்க அம்பலம் மாதிரி தமிழ்நாட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு இந்த ஆளு தீபக் மிஸ்ரா. நடுநிலையான நபரா இருந்த நபர், நீதிபதியான நபர், அதுக்கு சமாதானம் சொல்றா இருந்தாலும் தஞ்சாவூர் பகுதியில் நிலத்தடி நீர் இருக்கு, அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கர்நாடகத்துல நிலத்தடி நீர் இல்லையா கேட்டா நம்ம வைக்க கேட்டு சொல்றாரு, கணக்கு இல்ல, கணக்கு தான் கேளு, வாயிலா தள்ளி வை, ஒரு வாரத்துல கணக்கு கொடுக்கல, நிலத்தடி நீர் என்ன கர்நாடகத்துல இருக்கு, மத்திய அரசு வைக்கிறது ரஞ்சித் குமார் கானே வாயாடி படிச்சாரு ஐயா, படிச்சார்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், மிக மோசமான நரேந்திர மோடி தகுந்த ஆள், அந்த ஆர்குமெண்ட் படிச்சா அவ்வளவு மோசம் அந்த ஆள். கேட்டா கொடுக்கறான் மத்திய அரசு எடுத்துக்கிறாருக்கா, கர்நாடக நிலத்தடி நீர் கணக்கு கொடுப்பா மத்திய அரசு கொடு, மாநில அரசு கர்நாடகம் கொடு, அடுத்த வாரம் மத்திய தன்னால் கொடுக்குறான், தந்திரமா சொல்றாரு நாள் நீதிபதி.
வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாளம் மூடி படலுமே மன்றோட சொன்னார் மனை என்று நம்ம பாட்டு இருக்கு. நீதி வழங்கும் போது ஒரு பக்கம் சாய்ந்து ஒருதலை சார்பா சொன்னா அவன் கூட அழிஞ்சு போயிருந்து சொல்றான். நம்ம பாட்டுல வேதாளம் சேரும் வெள்ளருக்கு பூக்குங்கிறான். இந்த நபர் இந்த தீபக் மிஸ்ரா அன்போ சொல்லுது, 10 TMC தமிழ்நாட்டுல தண்ணி அவங்க நிலத்தில் எடுத்துக்கிட்டோம், அதான் 190 எடுத்துக்கிட்டோம், இங்கே பைப் போட்டு தஞ்சாவூர்ல இருந்து 190 கிடைச்சிக்கோங்க. இப்ப 14.75 TMC இப்படி கிடைக்கிறாங்க, கிடைச்சிட்டு 177.25 TMC வச்சிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநீதின்னு சொல்லணும், கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கேட்கணும். நம்ம முல்லைப்பெரியாறுல எப்படி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு வந்தது, அணை வல்லுவாருக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லிடுச்சு அணை வல்லுவாருக்கு, அதெல்லாம் ஒண்ணு உடையாது சொல்லிட்டாங்க. ரெண்டு நீதிபதிகள் போட்ட கமிட்டிலையும் சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் வந்துச்சு, கேரளா பார்த்தாங்க, இது என்னடா இது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகம் பண்ணு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கேரளா கேட்குது, அரசு கேட்குது, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போயிட்டாங்க, தமிழ்நாடு ஒத்துழைச்சு போட்டு கேட்டியாச்சு, போட்டு வருது. ஒரு சின்ன சலுகை கிடைச்சது உங்களுக்கு, பேபி டேமை கொஞ்சம் வலுப்படுத்துற வரைக்கும் 152 தேக்காதீங்க, 142 தேய்க்கங்கன்னு சொல்றாங்க. கூர்ந்து கவனிச்சு எப்படி லூப் போல எங்க போய் அவங்க தப்பிச்சுக்கலாம்னு கேட்டாங்க கேரள அரசு. தமிழ்நாடு அரசு கேட்டுச்சா, தமிழ்நாடு கட்சி ஏதாவது கேட்கறது மாதிரி இதுல கவனம் செலுத்துறீங்களா? இப்ப என்ன பக்குங்கிற மாதிரி இன்னைக்கு கூட அதை கேட்கவில்லை. இவ்வளவு மோசமாக, இவ்வளவு மோசமாக இந்த இந்த தீர்ப்பு என்பது நமக்கு பாதிப்பாக வந்திருக்கு. இதையும் செயல்படுத்த முடியாது, கேட்கும் பொழுது எதையும் தர மாட்டான். இந்த 172.25 TMC தர முடியாது என்பதுதான் கர்நாடகம் அவங்களுடைய கோட்பாடு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்பதுதான் முதல்ல ஆரம்பத்துல எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க நியாயம் மாதிரி. இப்போலாம் ஒரு சொட்டு தண்ணியை கூட தர முடியாது என்பதுதான். யாரும் இன்னும் சொல்ல போறது இல்லையே. 2016 10,000 கனஅடி கூட சொன்னாரு, 2,000 கனஅடி கூட கடைசியா 2,000 கனஅடி விடுங்கன்னு 4 தடவை 4 வாய்தா சொன்னார். இதே தீபக் மிஸ்ரா விடவே இல்லை. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, கர்நாடகத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த முதலமைச்சரை கூப்பிட்டாரா? சோ மூட்டவா தானே வழக்கு போட்டுக்கலாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த தலைமைச் செயலாளர் கூப்பிட்டாரா? கர்நாடகா கவனத்தை 4 TMC சொல்லணும் தண்ணி உடனடியாக கஷ்டப்படுறாங்க மக்கள், காய் ஊழி தாட்டு கூட தஞ்சாவூர்ல. அப்புறம் அவன் தண்ணி இல்லாத இப்ப 2 TMC விடு. அதாவது நீங்க இப்ப என்ன எங்க விட்டு போறாங்க, இந்த 2 TMC ஏற்றா? இதற்கு தகுந்தார் போல தான் எடப்பாடி பழனிசாமி நடந்திருக்கார். அவர் என்ன, அவர் அவங்க பரப்புரை கூட்டம் நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன முதன்மை கோரிக்கை தெரியுமா? June 12 தண்ணி திறக்கணும். பாத்தீங்களா இல்லையா? எப்படி தரக முடியும்? தண்ணி இல்லைங்கிற ஒரு பக்கம் என்ன பிரச்சனை நடக்குது தெரியாம செய்யறாங்களா? இல்லை, தமிழ் பயனோட ஏமாத்தலாம், நல்லா இப்ப ஏமாத்தலாம். ஏன் ஒத்து போறாரு எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டு கூட்டு சேர்ந்திருக்காரு? அப்ப தீபக் மிஸ்ரா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் 4 TMC கொடுங்கிறான். எப்படி சொல்றாரு அவரு? June 12 தண்ணி திறன் உனக்கு இப்ப இந்த விஷயம் மேலாண்மை வாரி அமைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த கோரிக்கையை மாத்தி எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் கூட்டங்கள்ல பேசுறதெல்லாம் June 12 தண்ணீர் திறப்பதற்கான கூட்டம். ஏமாடி பசங்க தமிழ்நாடு நினைக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? காவேரி மேலாண்மை வாரியம் என்ற ஒற்றை கோரிக்கை முழக்கமாக குமரிமுனையில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரை எழுந்திருக்கிறதே, அதை திசை திருப்ப வேண்டும், மடை மாற்ற வேண்டும், தண்ணீர் என்று சொன்னால் ஆசைப்படுவான். குச்சி மிட்டாய் கொடுக்கிறது 4 TMC 2 TMC நீ புனரா கொடுத்தான போனாண்டு 2016 அவன் தலை அந்த சிக்கன் கழுத்த நடவடிக்கை எடுத்தீங்களா? அவன் அங்கேயே சொல்லிட்டான் கோர்ட்லயே,
சித்தராமையா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் தர முடியாது எங்கிட்ட தண்ணி இல்லைன்றாரு. எனவே நீங்க உள்ளாளா இருக்கீங்க, தமிழ்நாடு அரசு உள்ளாளா இருக்கு. நீ வந்து இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் என்ற ஒற்றை கோரிக்கை வைக்கும் பொழுது ஜூன் 12 தண்ணி திறக்கிறேன் ஆகாத காரியத்தை பேசுறீங்க, ஆசை வார்த்தை காட்டிய குச்சி குண்டாய் காட்டிய. அதத்தான் தீபக் மிஸ்ரா சொல்றாரு, எல்லாம் ஒன்னா பேசுறீங்களா, 4 TMC 2 TMC அவன் எதுவும் தரப்போறதில்லை, ஒரு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. இப்படி திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அரசு விளக்கம் கேட்டு இல்ல, என்ன விளக்கம் கேட்டாங்க நீங்க முழுசா எல்லா பக்கத்திலும் வரல, வெறுமனே ஸ்கீமா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டா அல்லது ஏதாவது ஒரு செயல்திட்டமா என்று மட்டும் அவங்க கேட்கல, அதுவும் ஒரு பகுதி. என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா, முதல் கேள்வி கேட்கலாம், தொழில்துறை அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட குழுவாக இருக்க வேண்டும் காவேரி மேலாண்மை வாரியம் என்று சொல்லியிருக்கு தீர்ப்பாயம். 20 ஆண்டு பணி மூப்புடைய தலைமை பொறியாளர் தகுதியில் உள்ள 4 மாநிலத்தை சேராத ஒருவர் காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும். அப்புறம் அந்த தண்ணீர் நிபுணர்கள் மண்ணியல் நிபுணர்கள் இருக்கணும், மாநில பிரதிநிதிகளும் இதெல்லாம் கட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. இவர்கள் கையில் இந்த மேலாண்மை வாரிய கையில தண்ணீரை திறந்து மூடும் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும். மொத்த அணையை சொல்லுங்க, அவங்க கர்நாடகத்தில் 4 அணை, கிருஷ்ணராஜ சாகர், ஹேமாவதி, கபினி, ஏரணி, தமிழ்நாட்டில் மேட்டூர், பவானி சாகர், அமராவதி, பானாசுர சாகர், கேரளாவில் இந்த 8 அணைகள். தண்ணீரை திறந்து மூடக்கூடிய அதிகாரத்தை இந்த மேலாண்மை வாரியத்தில் கொடுக்கணும். மாநில அரசிடம் இருந்தால் இது நடக்காது, எங்களுடைய தீர்ப்பு பீஸ் ஆஃப் பேப்பர்ல தான் துண்டு கடதாசியா தான் இருக்கும், பயன் இல்லை என்று தீர்ப்பாக சொல்லியிருக்கு. இவன் என்ன கேட்கிறான், மோடி அரசு என்ன கேட்கிற விளக்கம், ஏன் தொழில்நுட்ப அதிகாரிகள் தான் போடணுமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் போடக்கூடாதா, ஐஏஎஸ் அதிகாரிகள் கீழே வேலை செய்யற ஐஏஎஸ் அதிகாரி போடக்கூடாதா? எனவே ஐஏஎஸ் அதிகாரிகளும் தொழில்நுட்ப அதிகாரிகள் கலந்த குழுவை போடலாமா கேட்கிறான். இது சந்தேகமா, இது இது ஸ்கீமா அல்லது மேனேஜ்மெண்ட் போர்டா சந்தேகமா? இந்த சீர்குலைக்கிறது காவேரி மேலாண்மை அதிகாரத்தை சீர்குலைக்கிறது கேள்வி கேட்கிறான். 2வது கேள்வி கேட்கிறான் பாருங்க, தீர்ப்பாய சொன்னபடி அந்த அதிகாரத்தை கொடுத்துதான் ஆகணுமா இந்த மேலாண்மை வாரியத்துக்கு, அந்த செயல் திட்டத்துக்கு, அதாவது மதக திறந்து மூடு அதிகாரம் அதை கொடுத்துதான் ஆகணுமா, அது வேற மாதிரி அதிகாரத்தை குறைச்சு மாத்திக்க கூடாதா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, கர்நாடகா சொல்லியிருக்கு இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அந்த கமிட்டி எல்லாம் வேண்டாம், 4 மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இருக்கட்டும், அதுல பழைய 98 மாதிரி வாஜ்பாய் கம்பெனிகள் இருந்த மாதிரி 4 மாநில வரலாம் பாருங்க, 4 மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இருக்கட்டும், மத்தியில் ஒரு அதிகாரி நீங்க தலைமையில் உள்ள நீர்ப்பாசன மந்திரி மாதிரி தலைமையா இருந்திருக்கிறார், அந்த மாதிரி கமிட்டியை போடலாம்னு கர்நாடகம் சொல்லுது, அப்படி போடலாமா மோடி அரசு கேட்குது சுப்ரீம் கோர்ட்ல. 29/3/2018 தேதியிட்டு தாக்கல் செய்த விளக்கம் கோரும் மனுவில் மோடி அரசு கூறியிருக்கிறது. என்ன அர்த்தம் அது? கேரளா சொல்றா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இருக்கட்டும், எக்ஸ்பர்ட் இருக்கட்டும், தொழில்நுட்ப வல்லுநர் இருக்கட்டும் என்று அதையும் கேட்கிறாங்க, இந்த விளக்கம் கேட்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்கீமா அது என்ன, காவேரி மேலாண்மை வாரியம் தானா என்று கேட்பதற்கு முதல்ல சொல்லிட்டார் அவர். அவர் யூபிசி மத்திய அதிகாரத்துல செயலாளர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, பல ஒரு செயல் திட்டம் தான் சொல்லப்பட்டிருந்த தீபக் மிஸ்ரா அவர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, a scheme does not mean காவேரி மேனேஜ்மெண்ட் போர்ட் அலோன், ஒரு செயல் திட்டம் என்பது காவேரி மேலாண்மை வாரியத்தை மட்டுமே குறிக்காதுன்னு தீபக் மிஸ்ரா வெளியில சொன்னாரு. 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி விசாரணையின் போது தெளிவா சொல்லிட்டாரு, அது வந்து காவேரி மேலாண்மை வாரியத்தை மட்டுமே குறிக்காது. சேகர்நாத்து கேட்கிறார், சிஎம்டி என்பது தானே குறிக்கிறது ஸ்கீம் என்பது என்று கேட்கிறாரு. இந்த தீபக் மிஸ்ரா சொன்னாரு, அதை மட்டும் அது குறிக்கல, மற்ற வகை திட்டங்களையும் அது குறிக்கிறது என்று சொல்லிவிட்டார். பிறகு என்ன வேணும், அப்ப என்ன நயவஞ்சகமா நீ ஏ ஸ்கீம்னு போட்ட தீபக் மிஸ்ரா? இந்த மாதிரி இந்த உச்ச நீதிமன்றம் மத்திய அரசோட சேர்ந்துட்டு கொல்யூஷன் பண்ணல சேர்ந்துட்டு இந்த வேலையை செய்கிறது.
இதெல்லாம் சந்தேகமா இருக்கு. பிரியமும் அதனால தான் எழுதப்பட்டது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ற அளவுக்கு சந்தேகமா இருக்கிறது. இப்படி எழுதி வைக்கிறார்கள், இதை பற்றியும் பேச வேண்டும். போக வேண்டும் என்று கேட்க வேண்டும். அடுத்தது, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் என்ற அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு இல்லாமல் வேறு எது வந்தாலும் கர்நாடகம் செயல்படுத்த போவதே கிடையாது. இந்திய அரசு ஏன் இப்படி செயல்படுகிறது? இதுக்கு நம்ம நம்மளே ஒரு பதில் சொல்லிக்கிறோம். நம்ம நம்மளை கூட தர்மகத்தா இருந்து அவங்க தேர்தலுக்காக பாக்குறாங்க. 91 இல்லாவிட்டாலும் கர்நாடகம் இப்படித்தான் இருக்கும், இந்திய அரசு இப்படித்தான், காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் செயல்படும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய போராட்டங்கள், போர் வியூகங்கள் தமிழ்நாட்டில் எழுந்தால் தவிர இவர்களை மாற்ற முடியாது. இந்திய அரசையோ கர்நாடகத்தையோ புரிய வைக்க முடியாது. அவர்கள் ஒன்றும் தெரியாம தவறு செய்யல, தெரிந்தே செய்கிறார்கள். அவர்களை பணிய வைக்கக்கூடிய போராட்டங்கள் வேண்டும். இந்திய அரசை கர்நாடகத்தை பணிய வைக்கக்கூடிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வேண்டும். கன்னடர்கள் நடத்துவது போல இனவெறி ஆட்டம் அல்ல. அவர்களுடைய கன்னடர்களை அடிப்பது தாக்குவது கர்நாடக பஸ்ஸை கொளுத்துவது அல்ல. இந்திய அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கம் நடக்க வேண்டும். எங்கள் உரிமை ஒவ்வொன்றாக குறைக்கிறாய். இந்த காவேரி மண்டலத்திலே கொண்டு வந்து ONGC என்ற ஓனாயை இறக்கிவிட்டு அதை நாம் சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறாய். குடித நீர் இல்லை. இந்த கதிராமங்கலம் என்பது 2 ஆறுக்கு நடுவில் இருக்கு. காவேரிக்கு விக்ரமனாருக்கு நடுவில் இருக்கிற கிராமம். 10 அடி தோண்டினா தண்ணி வரும். மஞ்சள் கலந்த மஞ்சளா தண்ணி வருது. போய் பாருங்க. டெல்லியில உட்கார்ந்து விஞ்ஞானிகள் பேசுறாரு தொலைக்காட்சியில. இப்படி இல்ல, அப்படி இல்ல. சோதனை சாலையில ஊத்தி ஆத்துறதெல்லாம் இருக்குப்பா. நான் சொல்றது கதிராமங்கலம் வந்து பாரு, நரிமணத்துல வந்து பாரு, சீர்காழி பக்கத்துல திருநகரில வந்து பாரு, அடியக்கமங்கலம் வந்து பாரு, வெள்ளப்புடி வந்து பாரு. அந்த விவசாயம் அழிஞ்சிருக்கா இல்லையா பாரு. குடிநீர் பாடா பத்திரிக்கையா வந்து பாரு. இதை விட என்ன யார் வேணும்? இப்ப நாங்கெல்லாம் வந்து ONGC நமக்கு பெட்ரோலியம் கிடைக்கிறது 30 ஆண்டுக்கு முன்னாடி மகிழ்ச்சி அடைஞ்சோம். நம்ம ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பழம் கிடைச்சிருக்கு. பெட்ரோலியம் தான் நினைச்சோம். அதனுடைய அழிவை போக போகவே புரிந்து கொண்டோம். அதன் அழிவை அதனால வர பாதிப்பை போக போதான் புரிந்து கொண்டோம். எனவே பெட்ரோலியம் என்ற கச்சாயம் எடுப்பதே தப்பு. நம்ம நண்பர்கள் சில பேர் தோழர்கள் சொல்றாங்க ONGC பொதுத்துறை நிறுவனம், அதை போய் நம்ம எதிர்க்க வேண்டியதில்லை. பொதுத்துறை நெருப்பும் கொடுக்கும், தனியார் தனியார் துறை நெருப்பும் கொடுக்கும். இதுல என்ன பொதுத்துறை தனியார் துறை இருக்கிறது? அந்த தொழில்நுட்பம் தீங்கானது, மண்ணை அழிக்கக்கூடியது, நிலத்தடி நீரை அழிக்கக்கூடியது. எனவே அந்த தொழில்நுட்பம் யார் கையில் இருந்தாலும் அதை நாம் தடுக்க வேண்டும். ONGC வெளியேற்ற வேண்டும் என்று போராடுறோம். அவங்க விட்டுட்டாங்க, டெண்டர் விட்டாங்க, பல பேர் விட்டான். ஒட்டுமொத்தமாக கடலூர்லேருந்து ராமநாதபுரம் வர 100 கணக்கான டெண்டர், 100 கட்டான ஆழ்குழாய் கிணறுகள் போட போறாங்க. பெட்ரோலியம் எடுக்கலாம், கச்சா எண்ணெய் எடுக்கலாம், எரிவெளி எடுக்கலாம், மீத்தீர் எடுக்கலாம், இன்னமும் எடுக்கலாம், கடைசியில் நிலக்கரி எடுக்க போறாங்க. சேட்டலைட் மூலமாக இந்த இடத்துல இந்த கனிம வளம் இருக்கு என்று சான்று கொடுத்த நான் எடுக்கிறேன்னு சொன்னா ஒற்றைச்சாளர முறையில் அவனுக்கு அணுகுவதற்கு அந்நியமாக அரசு இருக்கிறது, இந்திய அரசு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு தனது கெஷத்தை வெளியிடும். ஐயா சொன்னாங்கல்ல, அது என்னது? பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன். அதாவது பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரீஜியன் அதுன்னு போட்டா பரவாயில்ல, ஒரு காலத்துல போடுவாங்க. எப்படி இப்ப முதலீட்டு மண்டலம் என்ன? யார் முதலாளி தான் முக்கியம். பெட்ரோ கெமிக்கல் முதலீட்டு மண்டலம் அறிவிக்கிறாங்க. அந்த கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி, சிதம்பரம், மாலை மாவட்டத்தில் சீர்காழி, தரங்கம்பாடி, 4 தாலுக்காவில் அவங்க சொன்ன அந்த பரப்புல எல்லாம் தனியார் ஒப்படைக்க போறான். அது நிறைய கிராமத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க, கிராமங்கள்லாம் காலி பண்ண போறாங்க. புதுசு புதுசா இப்ப தஞ்சாவூர் பகுதியில் ஆழ்குழாய் கிணறு போடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ராணுவம் வந்தது. 4 நாளைக்கு முன்னாடி விரைவுப்படை எங்க வந்தது? கும்பகோணம் வந்தது. திருவிடமருந்து வட்டத்துக்கு போச்சு. திருவிடமருந்து சேர்ந்தது கதிராமங்கலம். திருவிடமருந்து கதிராமங்கலம் சேலை, கதிராமங்கலம் அந்த தாலுகாலாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த பகுதியெல்லாம் போய் பார்த்து எதுக்குறா போனாங்கன்னா, அவங்க சொல்ற 3 காரணம் செய்தாண்டே வந்திருக்கு. எந்தெந்த
கிராமங்கள்ல பிரச்சனை பதற்றமா இருக்குது அந்த கிராமத்தை பாக்குறோம். ரெண்டாவது, அந்த கிராமங்களுக்கு வேறு வழியில் உட்புவதற்கு பாதைகள் என்னென்ன இருக்கிறது? மக்கள் அதை பிரதானமாக புராணிக்கிறாங்க, வேறு வழியில் உள்ளே போவதற்கு எந்த பாதை என்று பார்ப்பது. மூன்றாவதாக, பிரச்சனை வந்தால் எப்படி அதை அடக்குவது என்று கண்டறிவதற்கு விவாதிப்பதற்கு நம்ம போலீஸ் அதிகாரிகிட்டே பெயர் சொல்லி அனுப்பிட்டார் நரேந்திர மோடி, வாரன் ஜஸ்டிஸ் அனுப்பிட்டார். அதை எதிர்கொண்டுதான் ஆகணும், அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நாம் எந்த ஆயுதத்தை எதிர்க்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிக்க, எதிரி வச்சுக்க ஆயுதம் எடுக்க முடியாது, எதிரிட்ட விமானம் இருக்கு, ரஃபேல் விமானம் இருக்கு, நம்ம விமானம் வாங்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லை. எதிரிட்ட பீரங்கி இருக்கு, எட்டே பாட்டி சேவன் இருக்கு, நம்ம நம்ம ஒரே ஆயுதம் நம்முடைய மக்கள் தான், 8 கோடி மக்கள் தான், 8 கோடி மக்கள் தான். அந்த கிராமங்களை சூழ்ந்துக்கோங்க, சூழ்ந்துக்கோங்க, உள்ள அதை அனுமதிக்க கூடாது. நம்ம பிணத்துக்காக வேண்டாம் போகட்டும் என்று உறுதியாக நின்றால் வெல்வோம். நடுவன் அமைச்சர்கள் வந்தால் கருப்பு கொடி காட்டி மக்கள் அதில் கலந்து கூடாது, ஒத்துழையாம இருக்கும். காந்தியடிகள் சொன்னார், அறிவித்தாரு, அவர் பேர்ல செடிஷன் உடனே போட்டாங்க போராட்டத்தில், மும்பை போர்ட்டு நடந்தது. காந்தியடிகளை கேட்டான், நீங்க அரசுக்கு எதிராக அரசை கவுழ்க்கிற பரப்புரை செய்தீங்க, போராட்டம் பண்ணிய செடிஷன் இது, சட்டப்படி அமைந்த அரசு வந்து தூக்கிய போராட்டாரு. காந்தி சொன்னாரு, If the state become a devil, sedition is my duty. அரசாங்கம் பிசாசா மாறிவிட்டால் அதை தூக்கி எறிவது எனக்கு கடமை என்றார் காந்தியடிகள். எனவேதான் மக்கள் அதுவும் தமிழ்நாட்டை குறிபார்த்து செய்யறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம 19 அடிக்க கூடாது. கூடம் கூட அணுகுலே முதல்ல எங்க கர்நாடகத்துக்கு கொண்டு போனாங்க, மறுத்தாங்க, ஒத்துட்டாங்க, அந்த மறுப்பு ஏற்றுட்டாங்க. அடுத்து கேரளாவுக்கு போனாங்க, கேரளாவில் மறுத்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள், தமிழ்நாட்டில் வைத்தார்கள். இங்க எதிர்ப்பு இல்ல, நம்ம லட்சணம் அப்படி இருக்கு, இதையும் பார்க்கணும். நம்ம அரசு எப்படி இருக்கு, எங்க கொண்டா இருக்கிறான், சும்மா ஒரு கூடம் கூட ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்னா இப்ப 8 யூனிட்டுங்கிறான். அடுத்ததாக இப்ப சொல்லிவிட்டார்கள், கூடம் கூட அணு கழிவை கொண்டு போய் போடுறதுக்கு இடமே இல்லை, கூடம் மட்டும் வச்சிருக்கான் அணு கழிவை, அதை கொண்டு போறதுதான் இப்ப தேவாரத்தை மீட்டினோம். நம்ம பசுமை தீர்ப்பாய கூடாது நினைச்சு புனர்த்திற்கு கொண்டு வர்ற நீட்டினோம். நீங்க தஞ்சாவூர்ல ஒரு பெரிய விமானத்தளம் விரிவுபட்டுட்டாங்க, பெரிய விமானத்தளம் இருக்கு, கோடியக்கரையில ஒரு விமானத்தளம் வருதுங்க கீழத்தஞ்சையில. எதுக்கு கோடியக்கரையில வருது? தமிழ்நாட்டில் உள்ள 12 தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. இந்த 12 தேசிய நெடுஞ்சாலையில எப்பொழுது வேண்டுமானாலும் ராணுவ விமானம் இறக்கலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன இங்க போர் நடக்குது? கன்னியாகுமரியில புதிய புதிய துறைமுகங்கள், போர்க்கப்பல் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், வணிகம் என்ற பெயர் நடக்குது, போர்க்கப்பல். ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி இருக்கு, தனுஷ்கோடி ஆள் இல்லாத ஒரு பகுதி, அழிஞ்சு போன ஒரு நகரம், அதை இன்னைக்கு ராணுவத்துல ஒப்படைச்சிட்டான் ராமேஸ்வரத்துல. ராமநாதபுரத்துல ஏற்கனவே ஒரு விமான படைத்தளம் இருக்கு, புதுசா ஒரு விமான படைத்தளம் கொண்டு வர ராமநாதபுரம் மாவட்டத்துல. சுத்தி ஒரு ராணுவ முற்றுகை, இந்த கடல் கடலூர் துறைமுகத்தை விரிவுபடுத்த போறான், கப்பல் படையுடைய துறைமுகமாக பயன்படுத்த போறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒரு ராண் முப்படையினுடைய முற்றுகைக்கு தமிழ்நாட்டில் வைக்கிற அவங்க தமிழ்நாட்டை வைக்க போறாங்க. இதையெல்லாம் எதிர்க்கணும், அறவழியில் எதிர்ப்போம், மனித சக்தியை பயன்படுத்தி எதிர்ப்போம், விவரத்தோடு எதிர்ப்போம், இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு எதிர்ப்போம். அந்த வகையில் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். கல்வி கற்றவர்கள், உங்களை போன்ற கல்வி கற்றவர்கள், பணியில இருப்பவர்கள், இது எந்த கட்சி இந்த கட்சிக்கு எதிராக அந்த கட்சிக்கு எதிரெல்லாம் இல்ல, நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையை, உயிர் வாழ்க்கையை, மண்ணை, தாயகத்தை பாதுகாப்பதற்கான இறுதி போராட்டம் என்று நினைத்து நீங்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும். ஒரு கருத்தை மக்களோட சொல்ல வேண்டும், இதை தவிர வேறு வழியே இல்லை. கருத்துக்களை பேசுங்கள். எங்களாட்ட வந்து நேரடியாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது வரணும் ஒரு பகுதி. கருத்து பெரிய ஆயுதம், கருத்து பரப்பது மிக முக்கியம். இந்த உண்மைகளை சொல்லி எடுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களை போன்றவர்களுக்கு. காஷ்மீருக்கு அடுத்த ஒரு போர்க்களமாக தமிழ்நாட்டை அவர்களே மாற்றுகிறார்கள். நாம் எங்கேயும் ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை, ஆயுத போராட்டம் நம்ம தமிழ்நாட்டை யாரும் நடத்தவில்லை, அவர்களாக கொண்டு வருகிறார்கள். அந்த சவாலை ஏற்று நாம் காந்திய வழியிலே போராடுவோம். அறப்போராட்டத்தை மக்களோடு மக்களாக நின்று மக்கள் சக்தியை முதன்மை ஆயுதமாக பயன்படுத்தி போராடுவோம். இந்த காவேரி உரிமையில் மேலாண்மை வாரியம் தீர்ப்பாயம் என்ன கட்டமைப்போடு என்ன அதிகாரத்தோடு சொன்னதோ அந்த மேலாண்மை வாரியத்தை தான் அமைக்க வேண்டும்.
அவர்கள் சூது செய்கிறார்கள். காவேரி மேலாண்மை வாரியம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லாத செயல் திட்டத்தை கூட கொண்டு வருவார்கள். இந்த பேரில் ஏமாந்து விடக்கூடாது. அதிகாரம் இல்லாத செயல் திட்டத்தை கூட கொண்டு வருவார்கள். காவேரி மேலாண்மை வாரியம் என்று வெளியில பேரை வைத்துக் கொள்வார்கள். அந்த பேரிலே வைத்தாலும் வேறு பேரை வைத்தாலும் தீர்ப்பாயம் சொன்ன அதிகாரத்தோடு கூடிய காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும். இந்த தண்ணீரை குறைத்து கோட்பாடுகளை மாற்றி அரசமைப்பு சட்டத்துக்கும் 56-ஆம் ஆண்டு சட்டத்திற்கும் எதிராக வழங்கப்பட்டிருக்கின்ற தீபக் மிஸ்ரா ஆயத்தினுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அரசமைப்பு ஆயத்திற்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு அனுப்ப வேண்டும். காவேரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற இந்த முழக்கங்களை இணைத்துத்தான் நாம் பரப்புரை செய்ய வேண்டும், போராட வேண்டும். இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் தமிழ் மன்றத்திற்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.